रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुदयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् सीरुन्नदोपुल् तिरुवेङ्गडमुडयान् पारुन्नच्चन्नपदमुळियुल् ओरुण्डृदाने अमयादो तारिणील् வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு மன்னுதிர் மந்திரத்தின் வாழ துயத்தின் பொருளும் துண்ணு புகழ் கீதத்தனில் சொன்ன என்னான் என் பொருளும் அன்னவையல் கச்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதான் தாரியனே ஏகாந்தம் ஒன்றும் எதிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் சாகாந்த தேசிகனாம் தூப்புள் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருநாள் எழுத்தின் பல்வன்மையலாம் விரிச்சு நலம்பெற ஓத வல்லோர்க்கின்ற வேதி நீக்கே மறிச்சின்ன மீளப்பிறவாமல் வாழ்விக்குமாள் வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே திரு அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய மூல மந்திரத்திலே மூன்று பதங்கள், துவய மந்திரத்திலே ஆறு பதங்கள், சரம ஸ்லோகத்திலே 12 பதங்கள் என்பதாக அழகாக அனுபவிப்பார்கள். மூன்று பதத்திலே முதல் பதத்திலே அதாவது பிரணவத்திலே சொன்ன அர்த்தத்தை நாம் இதுவரை பார்த்தோம். இரண்டாவது பதம் நமஹா என்கிற பதம், அடுத்தது நாராயணாய என்கிற பதம். நமஹா என்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை நாலாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நாம் வணங்கத்தாம் இணங்கால் நிற்பார் வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளு நாதர் வந்தார் நாம் எமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார் நமக்கு இதுவென்றுரையாமல் வைத்தார் வந்தார் சேமவென்னியம்மை அன்பர் கடைத்தார் வந்தார் செழுந்தகவாழ்த்தின் சரணாம் ஈசர் வந்தார் தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமக்கேயாய் எமை கொள்வார் வந்தார் தாமே. நமஹா அப்படின்னா நமஸ்காரம்ங்கிற அர்த்தம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். இதில் ரெண்டு முக்கியமான அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்றார். திருமந்திரத்திலேயே சாதமான ஒரு பதம் இந்த நமஹாங்கிற பதம், அதனால தான் நடுவில் இருக்குது. என்றைக்குமே நடுவில் இருக்கக்கூடியது சாரமாக இருக்கும், முதலையும் பின்னாடியும் இருக்கக்கூடியது அத்திர பிரதானமாக இருக்காது. மாதிரி சாரமான அர்த்தத்தை நடுவிலே வைப்பது போல திருமந்திரத்திலே நடுவிலே இதை வச்சிருக்கா. இந்த நமஹாங்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். ந மகா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மகானா எனக்குன்னு அர்த்தம், நான் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இல்லை அப்படின்னு அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒழிக்கக்கூடியது இந்த நமஹா என்பது. பொதுவாக நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணும்போது கூட நமஹா நம்மம என்று சொல்ற வழக்கம். அக்னே ஸ்வஹா அப்படின்னா அப்புறம் அக்னே இதம் நம்மம அப்படின்னு வரும். இது அக்னிக்கு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸ்வஹா அப்படின்னா ஒரு அக்னியில நாம ஒரு தேவர்களை குறிச்சு ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கும் போது ஸ்வஹான்னு சொல்ற வழக்கம்.
சுவாகா அப்படின்னா தேவர்களுக்காக இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சுவதா அப்படின்னா பித்ருக்களுக்காக இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவேபியோ நமஹா அப்படின்னு சொல்றது, பித்ருபிய சுவதா அப்படின்னு சொல்ற அப்படின்லாம் சொல்ற வழக்கம். அப்போ தேவேபியோக்கு நமஹானும் சுவாகானும் அக்னி அக்னியில் பண்ணச்ச சுவாகான்னு சொல்ற வழக்கம், அக்னியில் இல்லாம பொதுவா சொல்லச்ச நமஹா அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ அக்னியில பண்ணச்ச கூட இந்திராய சுவாகான்னு சொல்லி பண்ணுவாகும். இன்னும் உடனே அடுத்தது சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா இந்திராய இதம் நம்ம அப்படின்னு உடனே சொல்லணும். சுவாகங்கள் பண்ண உடனே அது சொல்லணும், இது இந்திரனுக்கு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதாவது என்னுடைய திரவியத்தை நான் இந்திரனுக்கு கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு இனிமேல் என்னுடைய இதுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவா, அதனா அந்த அபிமானம் விடாது. பெருமாளுக்கு மாலை பண்ணி போட்டா கொடுத்தேன், போட்ட அப்புறம் பத்து பேர்ட்ட கூட்டுக்காங்க எதோ பாருங்க நான் பண்ணி போட்ட மாலை தான் வேறு பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம பண்ணி போட்டு கொடுத்தாச்சு பெருமாளுக்கு. ஆனா இது எங்காத்ததுதான் பெருமாள் சாத்தின்னு இருக்கேன், எங்காத்துதான் பெருமாள் சாத்தின்னு இருக்கேன் அப்படின்வா. அதுக்காக முக்கியமானது என்னன்னு கேட்டா அந்த தியாகம் அப்படிங்கிறது முக்கியமா. தியாகம்னா என்ன? தானம் தான் தியாகம். தானம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம். தன்னுடையது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், இன்னொருத்தருடையது அப்படிங்கிற எண்ணம், ரெண்டு எண்ணம் வேணும். அது இருக்கும் போதுதான் தானங்கிறது ஆகும். இது நீர் வச்சுக்கும் சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, என்னுடையது இது நீர் வச்சுக்கும் அப்படின்னா அப்ப நான் கேட்டு வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அது இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டான், ஆனா இது என்னுடையதுங்கிற எண்ணம் வந்தா திருப்பி வாங்கிப்பார். ஆனா என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாம கொடுத்துட்டான்னா அப்ப அவருக்கே மொத்தமும் கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா, எந்த ஹோமம் பண்ணாலும் எது பண்ணாலுமே சரி நம்ம ஹா நம்ம அப்படின்னு சொல்லுவோம், இது என்னுடையது கிடையாது அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்து சொல்ற வழக்கம். இதை அவரே சொல்லணும், யார் கர்த்தாவா இருக்காரோ அவரே பிரதானமா சொல்லணும். சில சமயம் யாகங்கள்ல என்ன ஆகும் கேட்டா, இந்த மந்திரங்கள்லாம் சொல்றா வேற ஒருத்தர் சொல்லுவான். எஜமானன் ஒருத்தர் இருக்க, எஜமானன்னா யாகம் பண்றவான்னு இருக்கும். யாகம் பண்றவர் வந்து மந்திரம் சொல்ல மாட்டார், அவர் ஹோமம் பண்ண மாட்டார், அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அவர் வெறும உட்காண்டு கை குப்பின்னு உட்காந்துருப்பார் யாக பூமி. இதை பார்த்தோம்னா அவர் நன்னா செப்பலாங்கல் போட்டு அசைவாக கை குப்பின்னு கண்ணை மூட்டின்னு உட்காந்துருப்பார் அவர். அப்புறம் இதை பண்ணி வைக்கிறவர் அவருக்கு வந்து அத்வரியூன்னு பெயர். அவர் தான் இதெல்லாம் பண்ணுவார் மொத்தமுமே. முதல் நாளே வந்து அத்வரிய கிட்ட கேட்டுருவார், நீங்க எனக்காக இந்த யாகத்தை பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வரிச்சிருவார். வரிச்சா சரின்றுவார். அவர் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில் அவருக்கு வந்து தட்சிணை கொடுக்கணும், கொடுத்து அவர் அனுப்பணும். இப்படி இருக்கு, இதுதான் யாகத்தினுடைய கிரமம். அதனால என்ன ஆகும் கேட்டா, இவருக்கு ஒரு காரியமும் கிடையாது. இவர் கை கூப்பிட்டு உட்கார்ந்து இருந்தார்னா மந்திரம் சொல்றதோ ஹோமம் பண்றதோ அது எதுக்கு ஆள் இருக்கா? நிறைய பேர் இருக்கா, கோத்தான்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அக்பரியன்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் வந்து பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார், இப்படி பல பேர் இருக்கா. அவர்கள்லாம் பண்ணி கொடுப்பார், நாலு பேர் பதினாறு பேர் இப்படிதான் கணக்கு உண்டு. இந்த யாகத்தை இத்தனை பேர்னு எஜமானன் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு, என்ன கேட்டால் இந்த நமஹா நமமாங்கிறத அவர் சொல்லணும். அவர் ஹோமம் பண்ணியாச்சுன்னா இது என்னுடையது இல்லை அப்படிங்கிறத மாத்திரம் அவர் சொல்லணும், மற்றெல்லாம் அவர் சொல்லிப்பார். ஏன்னா அவர் என்னுடையது இல்லைன்னு அவர் சொல்லி பிரயோஜனம் இருக்கு, இவர் தானே சொல்லணும். அதனால இவர் வந்து அக்னியா சொன்னது அக்னியே இடம் நம்மமா அப்படின்வார். எந்த மந்திரம் சொன்னாலுமே இது வரும், நம்மமேன்னு சொல்லாத ஒரு மந்திரம் கூட கிடையாது. விஷ்ணுவே சுவாகா விஷ்ணுவே இடம் நம்மமா அப்படின்னு எல்லாத்துக்கும், அது இல்லாம சொன்னா ஒரு பூர்த்தி கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுக்குதான் யாகமே பெயர். யாகம் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத்தில் என்ன அர்த்தம் கேட்டா, தேவதோத்தேசேன திரவிய தியாகா. ஒரு தேவதையை குறிச்சு ஒரு திரவியத்தை தியாகம் பண்ணதல் தான் யாகம். சரி தியாகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இது அந்த தேவதையை சேர்ந்ததாயிடுத்து, என்னை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிற நினைவு இருக்கோ அதுதான் தியாகம். தியாகம்னா எடுத்து கையில கொடுக்கறது தியாகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் கையில கொடுக்க முடியாது. இப்போ பத்து ரூபா தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறோம். இதே ஒரு நில தானம் பூதானம் பண்றான்னு வச்சுக்கோங்க, பூமி எடுத்து கையில கொடுக்க முடியாது. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டா, இது என்னுடையது இல்லை உம்முடையது அப்படின்னு ரெக்கார்டு பண்ணி வைக்க முடியும். அவ்வளவுதான் பண்ணலாம். பூதானம் கோதானம் இதெல்லாம் எத்தனையோ தானம் இருக்கு. அந்த மாதிரி இந்த எண்ணம் தான் முக்கியம், அதை எடுத்து தூக்கி கொடுக்கறதெல்லாம் காரணம் எண்ணம் முக்கியம். அந்த எண்ணத்தை இருக்கிறத அவர் பிரதிபலிக்கணும், அதனால வாக்குனாலே நமஹா நம்ம அப்படிங்கறத அவர் சொல்லுவார். அந்த மாதிரிதான் இங்கேயும் நமஹா அப்படின்னா நமஹா என்னுடையது இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். இது பிரதானமான அர்த்தம். இப்படியே அப்படின்னு நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை ஆரம்பிக்கும் போது சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்திரே சாரத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்ற, நகாரம் நிஷேதத்தை சொல்லுகையாலும் ந மம என்றா இற்று நமஹனா நமம என்னுடையது இல்லைன்னு அர்த்தம். நிஷேதத்தில் ஆதர அதிசயம் தோற்றுகைக்கு
நல்லி முன்னே கிடைக்கிறது திருஷ்டா சீதா இன்னுமா போலே அப்படிங்கிற அழகான விஷயம் சொல்ற. அப்போ எனக்கு இல்லைன்னு தானே சொல்லணும், எனக்கு இல்லை நான் மம்ம நான் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அந்த நான் முன்னாடி போட்டு தருவோம் நான் மம்மா அப்படின்னு, மகா நான் அப்படின்னு கூட சொல்லலாம், மகா எனக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி மாத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதரம் முதல்ல இல்லைங்கிறத முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் யாருக்கு என்னங்கிறத அப்புறம் மாத்துக்கணும். யாருக்கு இல்லை என்ன இல்லைங்கிற கேள்வி எல்லாம் இருக்கட்டும், தியாகத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நிஷேதம் இருக்கும் இல்லையோ, ஏன்னா திருஷ்டா சீதா என்னுமா போலேங்கிற திருஷ்டா சீதான்னு சொன்னாரா திருவதி, கண்டேன் சீதையின்னு ஒரு தமிழ்ல சீதா பிராட்டியை அசோகோணத்துல பார்த்துட்ட, நேர திரும்பி வந்து பெருமாள் கிட்ட வந்து விஜயாபனம் பண்ற, அப்ப வானதங்கள்லாம் நேர போய் விழுந்து கீழ் விழர்ந்து எல்லா விடுவிடும். அப்போ பெருமாள் கிட்ட என்ன விஷயம்னு சொல்லணும் இல்லையோ, அப்போ முதல்ல வந்து திருஷ்டா அப்படின்னா பார்த்தாச்சுன்னு அர்த்தம், சீதா சீதையை பார்த்தாச்சுன்னு சொல்ல, பார்த்தேன் சீதையை அப்படிங்கிற. ஏன் பார்த்தேன்னு சொல்றார் அப்படின்னா, அவர் அத்தனை இதுல ஆதர அத்தனை ஆர்வத்தோடு இருக்காரு இல்லையா பெருமாள், அவர்கிட்ட மெதுவாலாம் சொல்லக்கூடாது, முதல்ல விஷயத்தை சொல்லி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் சீதைய அப்படிங்கிறது அப்புறம் சொல்லணும். இல்லாட்டா சீதையை விஷயம் பேச தெரிஞ்சோ இப்படி அழகா பேசுவான், சொல்ல வேண்டிய விஷயத்தை நன்னா சொல்லிடணும். அதனால திருவடி ஆஞ்சனையும் ரொம்ப அழகா பேசுவான், அதனால வாக்விதாம் வரிஷ்டம் அப்படின்னு பேர் அவருக்கு, அதனால அழகா பேசுறாரு. மற்ற பேரா இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க இருந்து கிளம்பி போனேனா அப்படின்னு ஆரம்பிப்பேன், என் நடுவில் கடல் இருந்ததா அப்படின்னு இந்த கதையெல்லாம் தெரியல. அப்படி இல்லாம திருஷ்டா பார்த்தாச்சு சீதா அப்படின்னு சொன்ன மாதிரி முதல்ல என்ன பண்ணணும் கேட்டா விட்டுடணும், அதுக்கப்புறம் எதை விடணும் அப்படின்னா என்னுடையது அப்படிங்கறத விட்டுட்டேன் அப்படிங்கிறது. அப்படித்தான் என்னுடையது அப்படின்னா ஓ என்னுடையதுங்கிறது வச்சுட்டு இருக்க போறாரா இல்ல விட போறாரா என்னன்னு தெரியாது இல்லையோ, என்னுடைய இதுன்னு ஆரம்பிச்சுட்டாரா அடுத்து என்ன சொல்ல போறாங்கிறது கிடையாது தெரியாது. அதனால அந்த ஆதரத்தோடு கூட முதல்ல சொல்றாங்க, அது நம்மாழ்வார் அழகா சொல்ற, வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்தேன். நம்மாழ்வார் இதை சொல்ற, வீடு மின் முற்றவும், வீடு மின் விடுமின் அர்த்தம், விடுங்கள் முற்றவும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விடுங்கள்ங்கிற, இங்கேயும் முதல்ல விடுங்கள்ங்கிற முதல்ல சொல்லிட்டேன், அப்புறம் தான் எல்லாவற்றையும் அப்படிங்கறத சொல்ற. என்ன கேட்டா முதல்ல விட்டுடுங்கிறது ரொம்ப முக்கியம், எதை விடணுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இங்க முதல்ல நேவம் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மகா எனக்கு இல்லை அப்படின்னா, அப்புறம் என்ன இல்லை உமக்கு அப்படின்னு அடுத்து கேள்வி வரும், எனக்கு இல்லை அப்படின்னா நான் மகானா எனக்கு இல்லை ஆச்சு எது உமக்கு இல்லை அப்படின்னு கேள்வி வரும் மூலியம். அதுக்கு என்ன கேட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற பதமும் பின்னாடி இருக்கிற பதமும் பார்க்கணும். முன்னாடி முதல் பதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானான நாராயணனுக்கே நான் சேஷன், நாராயணனுக்கே உரியவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் மகானா எனக்கு இல்லை, எனக்கு நான் உரியவன் இல்லை, நான் சுதந்திரன் இல்லை, நான் எம்பெருமானுக்கே சேஷனாக இருக்கக்கூடியவன், எனக்கு நான் உரியவன் இல்லை. நாம் எல்லாரும் நாம் முதல்ல என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, நாம் நமக்கு உரியவர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், நான் சுதந்திரமாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை, நான் போகிறேன் நான் வரேன், என்னை யார் கட்டுப்படுத்த முடியும். நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சரீரம் இருக்கும் இல்லையோ அது நாம் சொல்கிறத கேட்கும், நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அழகாக சொல்கிறார் சம்ஸ்கிருதத்தில் இது சொல்கிறேன், யோ யசா வர்த்தயத்தேனும் தம் ததைவ அணுவர்த்ததே, நிதுனா நிற்கும் உட்காருன்னா உட்காரும் நடனா நடக்கும். இந்த சரீரத்தை நம்ம இஷ்டப்படி என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும், நமக்கு அந்த ஒரு சுவாதந்திரியம் இருக்கு, இது பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் நம்ம தான் சுதந்திரம்னு சொல்றேன், நம்ம என்ன வேணால் பண்ண முடியும், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சரீரத்தை இன்னொருத்தர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, நம்ம தான் பண்ணிட்டு. அதனால இந்த சுவாதந்திரியம்ங்கிறது நமக்கு இருக்குன்னு தோணும், சரீரத்தை இருக்க வைக்க மேலே மேலே நான் தான் ராஜா நான் தான் ராஜா, இந்த சரீரத்துக்கு நான் தான் ராஜா, நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு தோணும். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சரீரத்தில் ஒன்றை வச்சு பூட்டி வச்சிருக்கவர் எப்படியானா ஒரு குதிரையை வண்டியில் வச்சு பூட்டுறாலோ, அந்த மாதிரி சரீரத்தில் ஒன்றை வச்சு பூட்டி வச்சு குதிரையை வண்டியில் வச்சு பூட்டினா அப்புறம் வண்டி ஓட்டுறவர் ஒருத்தர் வரல, அந்த மாதிரி ஓட்டுறவர் பெருமாள். அப்போ குதிரை வந்து இந்த வண்டி என்னோட வண்டி அப்படின்னு நினச்சா எப்படியோ அதே மாதிரி வந்து இந்த சரி அவர் தான் வண்டியில் பூட்டி வச்சுரு, ஆனால் என்னோட வண்டி அது நினைக்கும். அதே மாதிரியாக இந்த சரீரம் நம்மளுடையது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பெருமாள் தான் நமக்கு வந்து இந்த சக்தியை கொடுத்து நம்மளை இந்த மாதிரி நடத்துற. அதனால் என்ன பண்ணணும் கேட்டால், நான் எனக்கு உரியவன் இல்லை, நான் பெருமாளுக்கே உரியவன், அவர் தான் என்ன வந்து இதில் சேர்த்து வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சுதந்திரம் சுவாதந்திரியம் கிடையாது எனக்கு, இந்த சரீரத்திலே கொஞ்ச நாள் போனால் புரியும், அது நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது முதல்ல புரியாது, கொஞ்சம் நாள்லாம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் புரியும், நம்ம சரீரம் நமக்கு அதீனம் இல்லை
சரீரம் கூட நமக்கு அதீனம் இல்லை அப்படிங்கிறது பின்னாடி போனா புரியும். அதனால எம்பெருமான் தான் சர்வ சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரமான, மற்ற பேர் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து எம்பெருமான் இட்ட வழக்கு, அவன் எப்படி வைக்கிறானோ அப்படி நடந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதனால அதை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுக்கே நான் சேஷன் அப்படின்னா தாசன் அர்த்தம், அவனுக்கே ஆட்படுபவன் அப்படிங்கிறத இது சொல்றது, இந்த பதம் சொல்றது. நாம இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, இதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, நாம எது பண்ணாலும் அது அவனுக்கே ஆகும், ஏன்னா அவனுக்கு தானே நம்ம தாசர்கள், அவனுக்கு தாசர்கள்னா அப்போ எஜமானுக்கு என்னவோ அதுதானே தாசர்கள்லாம் பண்ணணும். அதனால நாம் நமக்கு தாசர்களா இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லை நாம் அவனுக்கு தாசர்கள், அதனால அவனுக்கு என்னவோ அதுதான் நம்ம செய்யணும், இதுதான் சொரூபமே. சில பேர் என்ன நினைப்பாங்கட்டா, நான் சுரூபத்திலே சுதந்திரனா இருக்கேன் ஆனா தாசனா மாற வேண்டியதா போயிருக்கு, லோகத்திலாம் அப்படிதான், இப்படி ஜாலியா தெரிய வேண்டிய உங்ககிட்ட வந்து மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது, பகவான் கிட்ட வந்து மாட்டிக்க வேண்டியவன் சுதந்திரமா தன்னை நினைச்சிருந்தான், மாத்தி நினைச்சிருந்தான், அது கிடையாது. ஏன்னு கேட்டா இது சுரூபம், சுரூபம்னா என்ன கேட்டா அது ஆனந்தம், இந்த பகவானுக்கே தாசனா இருக்குதுங்கிறது கொள்ளியோ, அது மற்றது போல இல்லை, அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா பகவானுக்கு தாசன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கர்மத்துக்கு தாசன் ஆயிடும், இதே இல்லாம போவோம், பகவானுக்கு தாசன் இல்லைன்னா அப்போ புண்ணியபாப கர்மத்துக்கு தாசன் ஆயிடும், அது ரொம்ப மோசமான, புண்ணியபாப கர்மத்துக்கு தாசன்கிறது மோசமான, புண்ணியபாப கர்மத்திலேருந்து விடுபட்டு பகவானுக்கு தாசன் இருந்தால் அது ஆனந்தமா இருக்கக்கூடியதுன்னு உபநிஷத்து அதுதான் எடுத்து சொன்னான். அதனால எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு தாசன் இல்லை, நான் வந்து எனக்கு தந்திரன் இல்லை, நான் சுதந்திரன் இல்லை, நான் பரதந்திரன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன கேட்டா, பின்னாடி இருக்கிறத பார்க்கணும், பின்னாடி நாராயணாயன் இருக்கு, நாராயணாயன நாராயணனுக்கே அப்படின்னு அர்த்தம், நாராயணனின் பொருட்டேன்னு அர்த்தம், நாராயணனுக்கு ஏன்னா ஃபார் நாராயண், பகவான் பொருட்டாவே நான் எல்லாம் செய்ய போவேன். முதல்ல சொன்னது அவனுக்கு தாசன்னு, இப்ப அவன் பொருட்டாக, அதாவது நான் எது செஞ்சாலும் அதனுடைய பலன் அவனுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பின்னாடி இருக்கு, இப்ப நமகான்னு அதோட சேர்த்து வச்சு பார்த்தா, நான் பகவானின் பொருட்டே என்ன செய்யறேன், என் பொருட்டு இல்லை, எனக்காக இல்லை, நாம் கைங்கரியம் பண்ணா அது பகவானுடைய பிரீத்திக்காக கைங்கரியம் பண்றேன்னு தவிர எனக்கு ஒரு பலனுக்காக நான் கைங்கரியம் பண்ணல அப்படின்னு பலாம்சத்துல கூட நமக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல சொன்னது சுரூபத்துல வந்து சுவாதந்திரம் கிடையாதுன்னு, ரெண்டாவது சொல்றது பலாம்சத்துல கூட எனக்கு, நம்ம எத்தனையோ பண்றோம், எத்தனையோ உபாயங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ பலன்லாம் அனுபவிக்கிறோம், இது எல்லாமே பகவானுக்காக தான், பகவானுடைய சேஷமாக நமக்கு வந்தா வரும், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி அவருக்கு பிரதானம், நம்ம வந்து அதுக்கு சேஷமாக வரும், இப்படி வேணா வரலாமே தவிர பிரதானமாக வராது. பிரதான பலி அப்படின்வா, பிரதான பலி நாராயண, சேஷ பலி நம்பர்கள் தான், அதுவாத ஒன்றும் இல்லைங்கிறது கிடையாது, ஆனந்தம்னு ஒன்று சொல்லி அது பகவானுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு, அது சேஷ பலியா இருக்கு, அதனால எம்பொருட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்றது ரெண்டா. இப்படி முன்பதத்திலையும் பின்பதத்திலையும் வச்சு பார்த்தானா எனக்கு இல்லைன்னா என்ன இல்லை அப்படிங்கிறது தெரியுது, இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடுவு பதத்தை மாத்திரம் வச்சு பார்ப்போம், அப்போ ஒரு அர்த்தம் கிடைக்கும், எனக்கு இல்லை அப்படின்னா எது இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம், எதுவுமே எனக்கு இல்லை, நான் எந்தெந்த வஸ்துவை சேத்தனா சேத்தன வஸ்துக்களை எதை எதை எனக்கு அதீனம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனோ, என்னுடையது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனோ, உண்மையில அதெல்லாம் என்னுடையது இல்லை, ஏன்னா என்னுடையதுன்னு தெரியறதெல்லாம் என்னுடையதா தோன்றது கர்மத்தினாலே, கர்மத்தினாலே எனக்கு அதீனமா இருக்கு, வாஸ்தவத்துல இது எனக்கு அதீனம் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் நம்ம கர்மாதீனமா நமக்கு வந்து நிற்கிறது, இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, அது இதை அனுபவிக்க முடியும், இதை அனுபவிக்க முடியாது, இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது எல்லாமே கர்மாதீனமா வருது மொத்தமே. அதனால கர்மத்துக்கு அதீனமா வந்திருக்கு எல்லாம், அப்ப எந்த கர்மத்துக்கு அதீனமா நமக்கு இருக்கிறத வச்சு என்னுடைய கிரகம் அப்படின்னு, அப்புறம் என்னுடைய பைசா அப்படின்னு இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, வாஸ்தவத்துல இதெல்லாம் கூட என்னுடையது கிடையாது, இதெல்லாமே எம்பெருமான் வகுத்த வகை, இது மொத்தமே அவன் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாருக்கும் துய்த்தல் இருக்குன்னு ஒரு குரல், எம்பெருமான் வகுத்த வகையை வச்சிருந்தா நமக்கு அனுபவிக்கிறோம், அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோடி கொடுத்தாருக்கும் கோடி ரூபாய் வச்சிருந்தா கூட அனுபவிக்க முடியாது, கோடி ரூபாய் ஒருத்தன் மேலே கொடுத்தா கூட அவனால் அனுபவிக்க முடியாது, ஏன்னா அனுபவிக்கணும்னு இருந்தா தான் அனுபவிக்க முடியும், இல்லாட்ட அனுபவிக்க முடியாது. வகுத்தவன் வகுத்த வகை என்றால் கோடி கொடுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு அப்படின்னு, அந்த மாதிரி ரீதியில பகவான் தான் நம்மளை விட்டு வச்சிருக்கேன், அதனால எனக்கு என்று எதுவுமே தெரியும். ஆழ்வார் அழகா சொல்ற, யானே என்னை அறியகிலாரே, யானே என்பனவே என்று உண்டே, யானும் நீயே, என் உடைமையும் நீயே, வானே ஏற்றும் வானவர் வேறே,
யானே என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காமல் நான் சுதந்திரன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் யானும் நீயே, நான்கவனே நீதான். ஏன்னா உன்னுடைய தாசன் தான் நான், என் உடைமையும் நீயே, எனக்குன்னு என்ன இருக்கோ அதுவும் உன்னுடையது தான், வேற கிடையாது அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். நமஹா அப்படின்னு நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை தான் இவர் இப்படி சொல்றார். அத சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப விஸ்தாரமாக இந்த நமஹா அப்படிங்கறதுனுடைய அர்த்தத்தை ரகசியத்தை விசாரத்தில் சாதிக்கிறார். எத்தனையோ ஸ்லோகங்கள், எத்தனையோ வாக்கியங்கள், இன்னும் அதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கார். நமக்கு இதுல பிரதானமான அர்த்தம் அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இப்ப இந்த பாட்டு இந்த பாசுரம் இருக்கு. நாம் வணங்கத்தாம் இணங்கார் நிற்பார் வந்தார். அப்புறம் இந்த நமஹாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது பாருங்க. முதல் அர்த்தம் பார்த்துட்டோம், ரெண்டாவது அர்த்தம் நமஹா அப்படின்னா நாமஹான்னு பிரிச்சுக்க வேண்டாம், சேர்த்து நமஹா அப்படின்னு வச்சுருக்கோம். நமஹானா நமஸ்காரம் அர்த்தம். இது சமஸ்கிருதத்துல இது ஒரு அவ்யம். அவ்யம்னா நமஹானா நமஸ்காரம் அர்த்தம். ஏன் என்ன காரணம் கேட்கக்கூடாது, அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இப்போ நமஸ்காரம்னா வணக்கம். பெருமாளுக்கு நம்ம வந்து எப்பவுமே பிரத்யபாவத்தோடு கூட ஒரு வணக்கத்தோடு கூட பெருமாளை சேவிச்சுன்றது தாசர்கள் அப்படிங்கிறத காமிக்க முடியாது அறிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு வச்சுக்கோங்க, சரணாகதின்னு அர்த்தம். ஏன்னா நமஹான் சொல்ற இடத்துல சரணாகதின்னு பல இடத்துல வியாக்கியானம் பண்ணிட்டான். திரௌபதியா சகிதா சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம். திரௌபதியோட கூட பாண்டவர்கள்லாம் போய் கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணான்னு இருக்கு மகாபாரதம். நமஸ்காரம் பண்ணாங்கிறது ஏன் பெரிய விஷயமா சொல்றார் அப்படின்னா, நமஸ்காரம் பண்ண அர்த்தம் இல்லை, சரணாகதி பண்ற அவன் இனிமே ஒன்று வழக்கு தான் நாங்கள், நீங்க என்ன சொல்றியோ அதுதான் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சுட்டான். அதனால்தான் கிருஷ்ணன் யுத்தத்தை நடத்தி இவளை ஜெயிக்க வைக்கிறார். ஏன்னா சரணாகதி பண்ணிட்டு அழியும், உன்னையே நம்பி இருக்கோம்னு சொல்லிடுது. அதே மாதிரி வராக புராணத்தில் கூட நம்பார்தான் நமோ நாராயணே சித்வா சபாகா நமோ நாராயணன்னு சொன்னார் அப்படிங்கிறத நமஹா அப்படின்னா சரணாகதி பண்ணான்னு பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதனால நமஹானா சரணாகதி வெறும் சாதாரண நமஹாலேருந்து ஆரம்பம், நம்ம ஸ்டேன் சொல்கிற மாதிரி லோகத்தில் சாதாரண மகாலேருந்து ஆரம்பித்து சரணாகதி வரைக்கும் இதுக்கு அர்த்தம் உண்டு. இன்னும் அதுக்கு மேலேயும் கூட அர்த்தம் உண்டு, அதுவும் இந்த பாசுரத்தில் வரப்போகுது. இப்போ இந்த பாசுரத்தை பார்க்கலாம். முதல் அர்த்தம் சொல்ற, நாம் வணங்க தாம் இணங்கான் இருப்பார் வந்த. நாமெல்லாம் நமஹான்னு சொல்லி பகவானை வணங்குறோம். அப்போ பகவான் அதை அங்கீகரிச்சுட்டு இருக்கார், ஏத்துட்டு இருக்கார் அருளி. அப்படிப்பட்ட பகவான் வந்தார், இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாம் நமஹான் சொல்றோங்கிற விஷயம் வந்துருக்கட்டும், அதை அவர் ஏத்துக்கிற முடியோ, ஏத்துக்கும்படியான ஒரு சௌலபிய குணத்தோடு கூட சௌசீல குணத்தோடு கூட பெருமாள் இருக்கான்னு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரொம்ப பெரிய மனுஷோட இருந்தா வச்சுக்கோங்க, அவர் அங்கேருந்து ஆஃபீஸில் வருவார், உள்ளுக்குள்ள பக்கத்தில் இருக்கோ எல்லாம் சல்யூட் அடிப்பார். ஆனால் இவர் யாரையுமே லட்சியம் பண்ண மாட்டார், நேராக போயிட்டே இருப்பார். சாதாரணமாக இருந்தால் எல்லாருக்கும் பதிலுக்கு இவரும் விஷ் பண்ணிட்டு போவார். ஆனால் ரொம்ப பெரிய மனுஷனாக இருந்தோம்னா அவர் பாட்டுக்கு நேரத்துக்கு இருக்கும் போது வலை எழுந்து நிற்பார், சல்யூட் நிற்பார், இவர் எதை பற்றி கொல்லப்படாமல் இவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அப்போ ஆஃபீஸில் இருக்க பெரிய பாஷே அப்படி இருந்தார்னா பெருமாள் கிட்ட போய் நம்ம நமஹா நமஹான்னு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா லட்சியமே பண்ணக்கூடாது. எத்தனையோ தேவர்கள்லாம் வந்து பகவானை சேவிச்சுட்டு இருக்கான். அவளை கூட பெருமாளுடைய ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா அவர் பிரம்மாவோட கூடியோ சிவனோட கூடியோ இந்திரனோட கூடியோ அவரோட மாத்திரம்தான் பேசணும், மற்ற யாரோடையும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரம் இங்கே வந்துட்டார். முதல்ல இந்த லோகத்தில் வந்து இங்கே வந்து பல அவதாரங்கள் எல்லாம் பண்ணி கோயில்களில் அர்ச்சாவதாரத்தில் எழுந்துருளி இருந்து இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், நாம் வணங்க, நாம் வணக்கம் பண்ண தாம் இணங்க, அது ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. யார் நமஹா பண்ணுறாரோ அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்திருக்காரு. கிருஷ்ண அவதாரத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணி இதுக்காக தான் அவதாரமே. யார் யார் வந்து சரணாகதி பண்ணுறாலோ, யார் யார் வந்து அஞ்சலி பண்ணுறாலோ அதையெல்லாம் மொத்தத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்தான். வந்து இப்படியே அங்கங்கே காமிச்சுட்டு இருக்கான், ஏன்னா தான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு. ஆனால் இந்த ஆயர்குல பெண்கள் இருக்கட்டும், ஆயர்குல ஆண்கள் இருக்கட்டும், கிருஷ்ணன் தோளில் கை போட்டுக்கிறாளே தவிர யாரும் ஒரு நாளாவது கிருஷ்ணனை சேவிச்சு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னோ நான் அஞ்சலி பண்ணுறேன்னோ பண்ணல. என்ன காரணம்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றும் தெரியாது பாவம், சர்வேஸ்வரன்னா அதெல்லாம் சொன்னால் தெரியாது. அதனால அவன் ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருக்கான். கிருஷ்ணன் பார்த்தான், இவ்வா கிட்டேருந்து ஒரு நமஸ்காரத்தையாவது வாங்கிடுவேன் எப்படியாவது. எப்படி வாங்கினு பார்த்தா இவெல்லாம் தலைக்கு மேலே இருக்கா, எல்லாரும் சாதாரணமானவா கிடையாது. அதே சமயம் சௌலபியத்தையும் விட்டு கொடுக்கூடாது. திடீர்னு வந்து சங்க சக்கர கதாபாணி முன்னாடி இருந்து எல்லாரும் என்னை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டால் சௌலபியத்தை காமிக்கிறங்கிறதுக்காக வந்த அவதாரம், திடீர்னு போய் பயமுறுத்துறதுக்காக வந்த அவதாரம் இல்லை. நான் உங்களுக்காக தான் இருக்கேன், உங்களுக்காக தான் இருக்கேன்
பூத்தனா சகடாசுரன் முதலான அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணான். குழந்தைகள் எல்லாம் வந்து அப்பா இது பெரிய தெய்வம் போல இருக்கு இதெல்லாம் பண்றது அப்படின்னு பேசணும் முடியும். ஆனா அதெல்லாம் ஒண்ணு பேசக்கணும். பூத்தனையும் வதம் பண்ணா அது சொல்லுங்க, ஐயோ அப்பா எப்படிப்பட்ட விசாச்சு உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறேன்னு தான் நினைக்கிறாளே தவிர ஒருவேளை தெய்வமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். சகடாசுரன் சகடாசுரன் எட்டி உதச்சுட்டான் கண்ணன் காலால திருவடி பட்டு வண்டி பொடிப்படியே இருக்கு. உடனே திருவடிக்கு ஏதாவது ஆயிருக்கும் பார்த்தாலும் யசோது அஸ்பரிச தட் பாதத்தலம் யசோதான யாதவாபி வேட்டு வரும். ஏன்னா இந்த திருவிடியான எட்டி வச்சாக்கு அந்த காலுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு. அப்போ அசுரர்கள்லாம் வந்த போனான்னா வரா வந்தோடனே போயிடுவேன். என்ன பகவான் பரன் என்ன சத்து சம்மாரத்துக்காக பிறந்திருக்கார், பரித்ராணாய் சாதுதாம் விநாசாய் சதுஷ்கிருதாம் அப்படின்னு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கண்ணை பார்த்து கை கூப்பிட முடியும். ஆனா அது இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டானா கண்ணனுக்கு ஏதாவது வந்துட போறதே அப்படின்னு. ஐயோ எந்த அசுரம் வரப்போறானோ அசுரர்கள் தலைப்பெய்வில் என் செய்வன் நான் என்ன பண்ணுவேன் அசுரம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்க. கஞ்சன் கரு கொண்டு நின் மேல் கரு நிற செம்மையிருப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதும் ஒரு வார்த்தையும் உண்டு அப்படிங்கிறார். ஏதோ வதந்தி வந்துட்டு ஒரு நாள் பூத்தனை மாதிரி பூத்தனைக்கு தங்க ஒருத்தி வந்திருக்கா அப்படின்னு ஒரு வதந்தி வந்து யசோதேவன் நீ எங்கேயும் போக வேண்டாங்க கிருஷ்ணன் பிடிச்சு வச்சுக்கிறான் நீ எங்கேயும் போகாத ஏதோ பேய் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். கிருஷ்ணன் வந்தா பூத்தனைக்கு வந்தா வரட்டும் வேணுமா பூத்தனைக்கு என்னாச்சு அதுதான் அவளுக்காக போறது யாரா இருந்தா என்ன யார் வரட்டுமே. ஆனா இவர்கள்லாம் பயப்படுறான் அபயஸ்தானத்துல பயப்படுறான். கிருஷ்ணன் தான் அபயஸ்தானம் இவர்களுக்கே அபயம் கொடுக்க. ஆனா அவ கிருஷ்ணன் நினைச்சு பயப்படுறா தங்களுக்கு ஏதாவது ஆயிட போறதோ இல்ல கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னு பயப்படுறா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரேமம். பிரேமம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டானா கொஞ்சம் ரக்ஷ ரக்ஷக பாவம் மாறிட்டு கிடக்கும். பெருமாள் நம்மளை காப்பாத்தறங்கிறது நாம பெருமாளை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஐயோ பகவான் நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனா அந்த ரீதியில இருக்க இவர்கள்லாம் அஞ்சலியே பண்ணல. கண்ணை பார்த்து அஞ்சலி பண்றதுன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. இப்ப என்ன பண்ணா இவர்கிட்ட ஒரு அஞ்சலியை வாங்கிக்கலாம் பார்த்தான் கிருஷ்ணன். அதாவது ஒரு நாள் அவர்கள்லாம் யமுனா நதியில குளிச்சுட்டு இருக்கும்போது வஸ்திரத்தை அபகாரம் பண்ணிட்டான். எல்லாம் வஸ்திரத்தை கொடுக்கணும் கத்தினா அப்பதான் பிளாக்மெயில் பண்ணா அஞ்சலி பண்ணா கொடுப்பேன் அப்படின்னுட்டான். ஒரு அஞ்சலியாவது வாங்கிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல அவனுக்கு. அஞ்சலி யாச்சமானஹா அப்படிங்கிற அஞ்சலி கேட்கிறாரு. அஞ்சலியும் யாச்சமானா தயவுன்னு ஒரு அஞ்சலி பண்ணுங்க நான் வஸ்திரத்தை கொடுத்துருவேன் அப்படின்னா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாங்க கேட்டா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அஞ்சலி. இந்த அஞ்சலிக்காக தான் பகவான் வந்து இங்க வந்திருக்க ஒரு நமஸ்காரம் அதுக்காக தான் பகவான் இங்க வந்திருக்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்து நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார்ந்தார் தாம் அதை ஏற்றுக்கொண்டவர் ஒப்புக்கொண்டவர் அப்படிப்பட்ட நல்ல குணம் உடையவர் தேவாதி தேவனா இருந்தாலும் நமக்காக இங்கே வந்து நம்முடைய அஞ்சலியை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நமகானா சரணாகதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சரணாகதினா என்ன அர்த்தம் கேட்டா நாம மொத்தத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். எதை ஒப்படைச்சோம்னா நம்மளையே ஒப்படைச்சிட்டோம். இல்ல இந்த ஆத்மஸ்வரூபமே உன்னுடையது மொத்தமே இதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் உன்னுடையது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு எல்லாத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அப்போ பகவான் அதை ஏத்துக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். நம்மை அடைக்கலம் கொள்பவர் நம்மை அடைக்கலம்னா ரட்சிக்க வேண்டிய வஸ்துவாக நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு நம்மை அடைக்கணும். அது அதுவும் பெரிய விஷயம். சரணாகதி பண்ணா ஏத்துக்கிறார் இல்லையோ ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம உடனே ஏத்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்குவோம் 80 வயசுக்கு மேலே வாங்குவோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஏதோ காத்துருக்க மாதிரி எப்போ கேட்க போறான்னு காத்துருக்க மாதிரி உடனே அப்படியானா சரி அப்படின்னு இந்த சரணாகதியை ஏற்றுண்டு ரட்சிக்கக்கூடியவன் பகவானா அப்படின்னால நமஹா அப்படின்னா சரணாகதின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. வச்சுருந்தா நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நாம் சரணாகதி பண்ண அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் வந்தார். நாம் எமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தாரு வந்தார் மகான்னு பிரிச்சுவோம். எனக்கு இல்லை எனக்கு சுவாதந்திரம் இல்லை. இப்ப நாம் எமக்காம் வழக்கு நான் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு வழக்கு எனக்கு என்ன குறை நான் என்னை சேர்ந்தவன் அப்படிங்கிற வழக்கை அறுத்தவர் வந்தார். அதெல்லாம் கிடையாது நீ உன்னை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்தவன் எம்பெருவான். அதனால நாம் எமக்கு அப்படிங்கிறது வழக்கம். வழக்குன்னா என்ன அர்த்தம் வழக்கம்னு ஒரு அர்த்தம் இதே பழகி போச்சு. இது ஒரு சண்டை அந்த கலகம் தொம்மே ஹம்மே குதஸ்தது அப்படிங்கிறார்.
ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் பராசர பட்டர். ரங்கநாதன் சொன்னானா, பராசர பட்டரே நீர் என்னை சேர்ந்தவர் அப்படின்னா, பட்டர் சொன்னா இல்ல இல்ல நான் என்னை சேர்ந்தவன் அவர். மேகம்மே எனக்கு நான் என்ன உண்மை சேர்ந்தவனா அப்படி இருக்க முடியும், நான் என்னை சேர்ந்தவன் தானே அப்படின்னு. குத்தஸ்தது அது எப்படின்னு கேட்டார் பெருமாள் கேட்டார். அது எப்படி அப்படின்னு கேட்டார் பராசர பட்டர் கேட்ட. நீ சொன்னி அது எப்படின்னு கேட்டார். குத்தஸ்தத் அது அப்படி குத ஈதம் நான் என்னை சேர்ந்தோன்னு நீ சொன்னீரே பெருமானே அது எப்படி சொன்னீர் அப்படின்னு கேட்டார். வேத மூல பிரமாணாது வேதத்துல சொல்லியிருக்கு பத்தி விஸ்வசிய அப்படின்னு சொல்லியிருக்கு, லோகத்துக்கெல்லாம் பத்தி எம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் என்னை சேர்ந்த தாசர்கள் அப்படின்னாதி சித்தாத அனுபவான். நீர் வேதத்தை சொல்றீ நான் என் அனுபவத்தை சொல்றேன், என் அனுபவத்துல நான் எனக்கு இருக்கேன் அப்படின்ற. ஏன்னா நான் ஆதி நாள்ல இருந்து நான் வந்த நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொருத்த இதில் உரிமை கொண்டாட முடியும், நான் தான் எனக்கு உரிமை கொண்டாடுங்க. வழக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். கடைசியில் பெருமாள் என்ன பண்ணாரானா, ஒரு சபதம் பண்ணாரா, ஆணை இட்டு சொல்கிறேன் நீ என்னை சேர்ந்தவர் தான் அப்படின்னு போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு ஈர வஸ்திரத்தோட வந்து சபதம் பண்ணி சொன்னாராம். இப்போ இது திருமஞ்சன காலத்துல ஸ்ரீரங்கத்துல வேடிக்கையா சொல்றேன், சபதம் பண்ணி சொல்ற மாதிரி பெருமாள் இருக்க அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில இந்த பெருமாள் வந்தது எதுக்காக அப்படிங்கிறா, நீ என்னை சேர்ந்தவன் நீ உன்னை சேர்ந்தவன் அல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காக அதை காமிக்கிறதுக்காக பெருமாள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நாம் எம்மக்கு அப்படின்னு சுவாதந்திரம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வழக்கையெல்லாம் அறுப்பதற்காகவே இங்க வந்து அவதாரம் பண்ணவர் காஞ்சி அத்திரி பெருமாள் அவதாரம் பண்ணது தானே சொல்றார், வந்தார்னு சொல்லிட்டு அவர் நமக்காக வந்தார் அப்படின்னு அர்த்தம். நம் நாம் எமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார், நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். அடுத்து நமக்கு இது எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, சரி உனக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் வந்தார் என்று அர்த்தம். இது பொதுவான அர்த்தம் நாம் சொன்னேன், நமகன்னா எனக்கு இல்லை, இது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, என்னை சேர்ந்த வஸ்துக்கள்னு என்னுடைய உடைமைகள்னு என்னென்ன நினைச்சிருக்கணும் அது மொத்தமே எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தோம்னா எதையுமே நாம சிருஷ்டிக்கலையே, சிருஷ்டிச்சாதானே நம்முடையது ஆக முடியும், இது என்னுடையது அப்படின்னா அது சிருஷ்டிச்சோமா, நாம பகவான் தான் சிருஷ்டிச்சான். அப்போ நடுவில் ஏதோ கொஞ்ச காலம் நம்ம கிட்ட இருக்கு அது அவ்வளவுதான், பைசா மாதிரி தான், பைசாவும் அப்படிதானே, பைசா நோட்டை நம்ம கிட்ட வந்தா அது நம்முடையது, நம்ம எப்படி எத்தனை நாள் சொல்ல முடியும், 2000 ரூபா நோட்டு வருதுன்னு வச்சுக்கோம், 2000 ரூபா நோட்டை பத்தி நிச்சயம் பயமுறுத்தின்னு இருக்கான், இது உன்னுடையதா இல்லையாங்கிறது தெரியாதுன்னு. அது வந்தா இன்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்த போக வேண்டியது தானே, அப்ப இன்னைக்கு என்னுடையது நாளைக்கு அது என்னுடையது இல்லை அப்படிதான் இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அதனால ஸ்திரமாக எதுவுமே என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியாது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா தாற்காலிகமாக என்னுடையதுன்னு தோன்றது, அதுவும் தாற்காலிகமா தோன்றதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா அதுவும் கர்மாதீனமா தான் இருக்கு, கர்மத்துக்கு அதிகமா நம்முடையதா இருக்கே தவிர இது இல்லைன்னு காலம் எப்ப வேணா வரலாம். அதனால எதுவானாலும் சரி, சேத்தனமா இருந்தாலும் சரி, அச்சேத்தனமா இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் குழந்தைகள் இது எல்லாமே நமக்கு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டோட சரி, பெரியது இல்ல நம்மை சேர்ந்தவன் சொல்ல முடியாது. எந்த லிமிட் அப்படின்னு கேட்டா கர்மம் தான் லிமிட், அதுக்கு கர்மாதீனமாக இந்த பாந்தவியம் அப்படிங்கிறது, கர்மாதீனமாக இந்த சொத்து அப்படிங்கிறது இருக்கு. அதனால எம்பெருமானுக்கே தாசன் அப்படி புரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. அப்ப மனவாளர் நம்மை வைத்தார் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி வச்சிருக்க அப்படின்னு நாம நினைக்க முடியும். நமக்கு இது என்று உரையாமல் இப்ப நமக்கு இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதபடி பெருமாள் என்னுடையதான் எல்லாம் என்று காட்டி கொடுத்தவர் வந்தார் அப்படின்னு. இதனால் என்ன பிரயோஜனம் இது தெரிஞ்சின்றபடினாலே அப்படின்னா, நமக்கு ரக்ஷகன் பகவான் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நமக்கு இதுனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு 2 வீடு இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட்ல நிறைய பைசா இருக்கு, அதை தவிர லாக்கர்ல இன்னும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆபரணங்கள்லாம் நிறைய இருக்கு, அப்புறம் அமெரிக்கால 2 பையன் இருக்கான், இத்தனை பேர் இருக்கா, எனக்கு என்ன குறை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுப்போம். இத்தனையும் இருக்கு அவருக்கு, இங்க பைசா இருக்கு, அங்க பைசா இருக்கு, அங்க பைசா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். என்னை சேர்ந்து எனக்கு என்ன குறை, அவரை சொல்ற 2 டாக்டர் அவர் வேற இருப்பார், 2 டாக்டர் இருப்பார், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அப்ப வேண்டியவரா 2 டாக்டர் இருக்கார், அப்புறம் 2 புத்திரர்கள் வாங்க இருக்கா, நிறைய பைசா இங்க இருந்து இருக்கு, ஏதாவது கூப்பிட்ட குரலுக்கு இன்னும் 2 பேர் இந்த பக்கத்தில் இருக்கா, வேலைக்காரர்கள் 2 பேர் இருக்கா, எனக்கு என்ன குறை அப்படின்னு நமக்கு இத்தனையும் இருக்கு அப்படின்ட்டு கொள்ளும். ஆனா இது மொத்தமே கர்மாதீனமா தானே இருக்கு, அது இல்லை
இது இல்லாத போது என்ன ஆகும், அது புரியாத போது என்ன ஆகும்னா ஒரு நாள் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஆனானப்பட்ட ராவணனே ஒண்ணும் இல்லாத போனான்னு இருக்கு. ராவணனுக்கு என்ன குறை, லங்காங்கிற பெரிய ராஜ்யம் இருக்கு, தேவர்கள்லாம் அவனுக்கு பயந்துன்னு இருக்கா, ஏகப்பட்ட மனைவிகள் இருக்கா, ஏகப்பட்ட சைன்யங்கள்லாம் இருக்கு. தம்பின்னு ஒருத்த இந்திரஜித்தின் பெயர், இன்னொருத்த கும்பகர்ணன், பிள்ளைன்னு ஒருத்த இந்திரஜித்தின் பெயர், தம்பின்னு ஒருத்த கும்பகர்ணன் பெயர், எல்லாம் எல்லாம் சாதாரணமானா கிடையாது, தேவர்களை எல்லாம் ஜெயித்தவன். அப்போ எனக்கு என்ன, எனக்கு மொத்தமும் என் கையில தானே இருக்கு அப்படிங்கிறான். ஆனா கடைசியில் அவன் பூஜையில் விழுந்து கிடந்தான் இருக்கு ராமாயணத்தை. ஒன்றும் இல்லாத தேர்லேருந்து பொத்துன்னு தேர்லேருந்து கீழ் விழுந்துட்டான். விழுந்துட்டான்னா குதிக்கல, அவனுடைய பாடி தேர்லேருந்து கீழ் விழுந்துது. கீழே மண் ஒரு மண் புழுதியது, அந்த புழுதியில் அந்த பாடி புரண்டுது, நல்லா ரெண்டு மூணு பேரை புரண்டு அதுக்கப்புறம் அந்த புழுதியில் விழுந்து கிடந்தது. வெயிலில் நல்ல புழுதியில் விழுந்து கிடக்கிறது. ஒரு பையனாவது கிட்ட வரப்போறான், யாரும் பஞ்சு பேர் இல்லைப்போ, மீதி பேர் கிட்ட வரல ஒருத்தர். மகாராஜா புழுதியில் விழுந்து கிடக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கூட இந்த மாதிரி மோசமான ஒரு மரணங்கிறது வராது, ஆனா ராவணனுக்கு வந்தது. ஆனா அப்ப ராவணனுக்கே இந்த கதினா, அப்ப மற்ற பேருக்கெல்லாம் என்ன கதி? அதனால என்ன கேட்டா, நாம் நமக்கு ரட்சகமாக நினைத்து கொண்டிருக்க வசதி எதுவுமே ரட்சகம் இல்லை, ஆனா எம்பெருமான் தான் ரட்சகம். நமக்கு அந்திம காலத்துல அஜாமீரனே காப்பாற்றினான். நாராயண நாமத்தை சொன்னாங்கும் போது ஓடி வந்தான், விஷ்ணுவுடைய பரிசுதர்கள் ஓடி வந்தா இல்லையா, என்னை கூட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மாதிரி ரீதியில ஒரு பகவான் நாமாவோ இல்ல பகவான் கிட்ட பண்ண சரணாகுதியோ இதெல்லாம் உண்மையிலேயே ரட்சகன். பகவான் தான் ரட்சகன், அவன் கடைசி காலத்துல வந்து எப்படி கூட்டுக்கணுமோ அப்படி கூட்டுப்பான்னு இருக்கு. அதனால நமக்கு இது, எனக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு பயம் இல்லைன்னு தோணும். ஆனா கண்ணன் தான் சொல்றான், எதை பத்தி நீ கவலைப்படாது, என்னை சரணாகுதி பண்ணு மாசுச்சா, மாசுதானே கவலைப்படாது, என்ன பகவான் சரணாகதி பண்ணியாச்சுன்னா கவலை இல்லை, மற்ற எது சரணாகதி பண்ணாலும் ஒரு கவலை ஒன்று இருந்துட்டே இருக்கும். நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். ஆக நமக்கு இது நம்ம சொல்லாதபடி நாம் பெருமானை சேர்ந்தவன் அப்படிங்கிறத புரியும்படி பண்ணவர் வந்தார். சேமமென்னியம்மை அன்பர் கடைத்தாறு வந்தாரு. இன்னொரு அர்த்தம், இதனுடைய தாத்பரியம் என்ன கேட்டா, நமகானா பெருமானுக்கே தாசன், எனக்கு தாசன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த எனக்கு தாசன் இல்லைன்னு சொல்லும் போது இந்த பெருமானுக்கு தாசன்கிறது இன்னும் நல்லா திருடமாகும். பெருமானுக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாசன் இல்லைன்னு சொல்லும் போது அது இன்னும் திருடமாகும். ஏன்னா லோகத்துல என்ன பண்றோம் கேட்டா, லோகத்துல வேலைக்காரர்கள்லாம் பார்க்கணும், பார்த்தா நான் அவர் அவர் அவருக்கு நான் வேலை பார்க்கிறேன், அவருக்கு தாசனா இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனா ஒரு காலத்துல சண்டை போடுறான், அவர் சம்பளம் கொடுக்கலன்னா சண்டை போடுறார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவருக்கு தாசனா இருக்கிறது இவனுக்கு வயத்து போயிருக்கா, இவனுக்கு ஆகாரங்கள்லாம் வேணும் இல்லையோ, இவன் இவன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக அவருக்கு தாசனா இருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படி பார்த்தா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தாசனா இருக்காங்கிறது இவனுக்காக அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்ப என்ன சொல்றான்னா, முதல் பதத்தை சொல்லிச்சா நான் பகவானுக்கு தாசனா இருக்கேன், ரெண்டாவது நான் மகா அண்ணா இது எனக்காக இல்லைன்னு, நான் அவருக்கு தாசனா இருக்கிறது எனக்காக இல்லை, என்ன என்னங்க அவருக்காக தான், அது அவருக்காகவே அவருக்கு தாசனா இருக்கேன், அவருக்கு தாசனா இருக்கிறது மூலம் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், மாச சம்பளம் கிடைக்குமோ இல்ல வேற ஏதாவது பலன் கிடைக்குமோங்கிறபடினாலே நான் அவருக்கு தாசன் இல்லை, நான் சொரூபத்திலேயே தாசன், ஏன்னா என் சொரூபமே இதுதான் அப்படின்னு அர்த்தம். அதனால பகவானுக்கே தாசன், எனக்கு தாசன் இல்லைன்னு சொன்னா அந்த பகவத் தாசத்துவங்கிறது நல்லா திருடமாச்சு. பகவானுக்கு மட்டுமே தாசன், எனக்கு இல்லைங்கிறதுனால அது திடமாச்சுனா என்ன ஆகும் கேட்டா, பகவானுக்கு தாசன், அந்த பகவானுடைய தாசனுக்கு தாசன் ஆயிடும். ஏன்னா பகவானுக்கு தாசன்னா சர்வவிதமும் அவருக்கு தாசனா இருக்கும், அவனை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தாசன் தான். ஒரு நல்ல வேலைக்காரனா என்ன பண்ணுவான் கேட்டா, அவருக்கு தாசனா இருந்தா அவரை சேர்ந்தவாளுக்கெல்லாம் தாசனா இருக்கும். அவன் எதவானு சொல்ற, போய் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வா அப்படின்னா உடனே போய் விட்டுட்டு வருவான். நல்ல தாசனா இல்லைன்னு கேள்வி கேட்பான், நான் உனக்கு தான் வேலை செய்யறேன் தவிர உங்க பையனுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது சொல்லிட்டு போடுவான். அவன் நல்ல தாசன் இல்லை, அவன் வந்து ஏதோ கூலிக்காக வந்திருக்கான், நீ சொல்லும் செய்கிறான், ஆனா உன் பையனை எல்லாம் கொண்டு விட முடியாது அப்படின்னு. ஆனால் இவருக்கு நான் தாசனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன் அவர் எதை சொன்னாலும் செய்வான். அந்த மாதிரி பகவானுடைய தாசன்கிறது சுரூப சித்தமா இருக்கிறபடினால இது கர்மாதீனமா வந்தது இல்லை, இது நான் மகா எனக்காக வந்தது இல்லை, இது இயற்கையா இருக்கு அப்படிங்கிறபடினால அவருடைய தாசன், அவருடைய தாசன் யார் இருக்காரோ எல்லாருக்கும் நான் தாசனா.
அதனால பகவான் என்ன பண்றான், தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களாக, தன்னுடைய பக்த அடியவர்களுக்கு அடியவர்களாக நம்ம ஆக்கி வச்சிருக்கான், பகவானே ஆக்கி வச்சிருக்கான். அதனால சேமமென்னி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார், அன்பர்க்கு பாகவதர்களுக்கு என்னை அடைத்தார், சேர்த்து வச்சார். ஏன் இப்படி பண்ணார் அவர்னா, சேமம் என்னி எனக்கு இதுதான் சேமம் அப்படின்னு நினைச்சிருந்துட்டார் அவர். இது தனியா விட்டா கெட்டு வரும் தெரியும், அதனால பக்தர்களோட கூட சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுனால சேர்த்து வச்சு, நாலு பக்தர்களோட கூட இருந்தா நல்லா இருக்க முடியும். இல்ல தனியா இருந்தோம்னா அப்புறம் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டு அப்படின்னால நம்ம எதை வேணா செய்யலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால நல்ல வழியை சொல்றதுக்காகவும் பகவத் கதைகளை பேசுறதுக்காகவும் இருக்கக்கூடிய பக்தர்களோடு கூட என்னை சேர்த்து வச்சது என்னுடைய க்ஷேமத்துக்காக, நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு அப்படி பரம அனுகிரகம் பண்ணவன் எம்பெருமா. செழுந்தகவால் தின் சரணாம் ஈசரு வந்தார், தின் சரண் நல்ல உபாயம், நமக்கு நல்ல உபாயமாக இருக்கக்கூடியவன் பகவான். இப்ப நமஹா அப்படின்னு சரணாகதின்னு வச்சுக்கோங்க, சரணாகதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானே நீரே உபாயம், வேற உபாயம் கிடையாதுங்கிறதான் சொன்னார். நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நீர் தான் உபாயமா இருக்கணும், நீர் தான் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சரணாகதி. அத சரணாகதியை ஏற்றுண்டு நமக்கு தின் சரணம் நல்ல திடமான சரணமாக பெருமாள் உபாயமாக எதை கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துடுறேன்ட்டேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மோட்சம் போகணும், மோட்சம் போகணும்னா மோட்சத்துக்கு தியானங்கள்லாம் பண்ணணும், தியானங்கள்லாம் பண்ணையா அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் பண்ணல, நான் உண்மையே சரணமாக நம்பியிருக்கேன் அப்படின்னா சரி அப்படின்னா மோட்சம் கொடுக்க. அதனால செழும் தகவல் அப்படி இருக்கிறது காரணம் என்ன கேட்டால், தகவு தகவுனா தயை, நல்ல தயை. இவ்வாறுபா நீ மோட்சம் கேட்குறியா, அதுவும் அங்கே இருக்க இருக்கிற அவர் அவரும் தான் மோட்சம் வேணும் கேட்டிருக்கார், அவர் ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அது வெயிட்டிங்ல இருக்கார். அப்போ நீ வந்து திடீர்னு வந்து மோட்சம்னு கேட்டால் என்ன அர்த்தம், அப்போ அவர் 10 அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் 12,000 வருஷம் தபஸ் பண்ணிருக்கார், இன்னொருத்தர் இருக்கார் அவர் 13,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் தபஸ் பண்ணுற ஆளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துரு, அப்புறம் தான் உங்ககிட்ட வரணும், நீ ஒரு காரியம் பண்ணு, நீ ஒரு 15,000 வருஷம் தபஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மோட்சம் கொடுக்குறேன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தயை இருக்க அப்படின்னால நாம் போய் பிரார்த்திக்கிறோம், அவெல்லாம் தபஸ் பண்ணுறா, ஆனால் எனக்கு தபஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது, அதனால அடியே தபஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஞானமும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதனால அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா கருணையினால ஏதோ பண்ண முடியறா பண்ணுறா, இது ஒன்றும் பண்ண முடியலையே இல்லை, இதுக்கு நாம தான் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் தானாக பார்த்து பண்ணுறா. மன்னியே மாதா ஜடை யுவசுது, அம்மா அவனவர் என்ன பண்ணுறா குழந்தைக்கு எல்லாம் பார்த்து செய்யறேன். இந்த குழந்தைக்கு 2 குழந்தை இருக்கு அம்மாவுக்கு, ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு குழந்தை கை குழந்தை. அப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச குழந்தை கேட்குறது, அம்மா நான் குடிக்க போறேன், அம்மா நான் பல் தேய்க்கணும் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னா, அதுக்கு பல் அங்கே இருக்கு பாரு ஸ்பெஷலாக எடுத்துக்கோங்க, குளிக்கணும் அப்படின்னா அதில் வெண்ணி இருக்கு பாரு எடுத்துக்கோ, தொடச்சிக்கணும் அப்படின்னா அது டவல் இருக்கு பாரு எடுத்துக்கோ, கடைசியில் இட்லி அப்படின்னா இட்லியும் கொண்டு வந்து வாயில் போட்டு போன்றான். ஆனால் இந்த குழந்தைக்குள் இன்னொரு குழந்தை கை குழந்தை, அந்த குழைக்கு வந்து தானே குளிப்பாட்டி விட்டு தானே தொடச்சி வச்சு தானே அதுக்கு என்ன ஆகாரம் வந்து ஆகாரத்தை கொடுத்து எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கான். இது கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் இதுவே பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு எல்லாம் அம்மாவே பார்த்து பார்த்து செய்யறாரு, கேட்கலாது பார்த்து பார்த்து அம்மா எல்லாம் பண்ணிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது வந்து தன்னைத்தானே பார்த்துக்கும், அந்த குழந்தை தன்னைத்தானே காப்பாற்றிக்கும், இது காப்பாற்றிக்காது, இது போய் தொடச்சிக்கோன்னா தொடச்சிக்க தெரியாது, அதனால் அம்மா தொடச்சி விடணும், இது குழினா குளிக்க தெரியாது அதனால அம்மா குளிப்பாட்டி விடும். ஆனால் திருமாவளி என்ன பண்ணுறாரான்னு கேட்டால், யார் தியானம் பண்ணுறாலோ அவள் பண்ணட்டும், யார் தியானம் பண்ணலையோ அவளை பெருமாளையே பார்த்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிடும், தியானம் பண்ணுறவாளுக்கு மோட்சம் கொடுப்பார், இவளுக்கு பண்ணாமையே இவளுக்கு பெருமாளையே தானே வந்து கருணையினாலே மோட்சம் கொடுக்கார். அதான் செழும் தகவல், அதான் கருணைன்னு சொல்லி செழும் தகவல் தின் சரணம், ரொம்ப கிருப்பையினாலே நமக்கு உபாயமாக பகவான் இருக்கார், அப்படிப்பட்டவர் வந்தார். தாம் அனைத்தும் தீ வினையை தவிர்ப்பார் வந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடியவர் எம்பெருமான் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அனைத்தும் தீவினை எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடியவர். இப்ப நான் மகா அப்படின்னா எனக்கு இல்லை, எது இல்லை அப்படின்னா கைங்கரியத்துக்கு தடையானது எதுவுமே, பின்னாடி அடுத்து கைங்கரியத்தை சொல்ல போற, கைங்கரியத்துக்கு தடையானது எதுவுமே கிடையாது எனக்கு, கைங்கரிய தடையாக இருந்தது எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கைங்கரியத்தை பிரார்த்திக்க போற, கைங்கரியத்துக்கு தடையா என்ன இருக்க முடியும் கேட்டா, பெரிய பெரிய பாபம் தான் இருக்க முடியும், வேற ஒண்ணு கிடையாது, தடைங்கிறது இன்னொன்னு ஒண்ணு வராது, தடைங்கிறது பாபம் தான், அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னால தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார், மொத்த பாபங்களையும் போக்கடிச்சிருவார்,
மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் எத்தனை பாபமா இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ண பாபமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தவிர்க்கக்கூடியவர், எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். இதனாலே தடையை போக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் வந்தார் அப்படின்னு. தமக்கேயாய் எமை கொள்வார் வந்தார் தாமே. கடைசியில நாராயணனின் பொருட்டே நான், என் பொருட்டில்லை அப்படின்னு. நின் பொருட்டினி என் பொருட்டில்லை அப்படிங்கிற சுவாமி பேசி, அந்த மாதிரி நாம இருக்கிறது கூட நாராயணன் பொருட்டு. இப்ப நாம நாராயணனுக்கு கைங்கரியம் பண்றதெல்லாம் யாருக்காக அப்படின்னா, நமக்காக இல்லை, அவனுடைய பிரீத்திக்காக. அதான் தமக்கேயாக இமை கொள்வார். என்ன அப்படி வச்சிருக்கா, எனக்கு ஞானத்தை கொடுத்ததோ, எனக்கு சக்தியை கொடுத்ததோ, எனக்கு கைங்கரிய புத்தியை கொடுத்ததோ, கைங்கரியம் பண்றதுக்கான சக்தியை கொடுத்ததோ, கைங்கரியம் பண்ண வச்சதோ, எல்லாமே பகவானுக்கா, அவனுடைய பிரீத்திக்காக. எனக்கு இதுல எதுவுமே கிடையாது. கைங்கரியம் பண்ணி ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும் இப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, அது ரசம் இல்லை, அது வியாபாரம் மாதிரி ஆயிடும். திருப்தியா சக வணிக்குங்கிற பிரகலாதன் சொல்ற, உங்ககிட்ட நான் ஏதாவது வரம் கேட்டு வாங்கினா நான் வணிக்கு, நான் வியாபாரி. பிரித்தியா, நான் வந்து பக்தன் இல்லை, பக்தனா இருக்கிறவன் தாசனா இருக்கிறவன் கேட்க மாட்டான், கொடுத்தது சார்ந்து போயிட்டே இருப்பான். ஆனா வணிக்கு வியாபாரம் பண்றவன் அவன் கேட்பான், வியாபாரம் பேசுவான். இப்போ உங்ககிட்ட ஒரு பலனை போய் நான் கேட்டா நான் வியாபாரம் பண்றதாயிடும், நாமத்தை சொல்லி பலனை கேட்டா வியாபாரம் பண்றதாயிடும். அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என்ன கொடுக்குறியோ கொடுத்துக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கொடுக்கட்டாலும் கவலை இல்லை, கூடுதல் கொடுத்தாலும் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு வேண்டியது என்ன கேட்டா உனக்கு நான் தாசன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரீதியில பகவான் நம்ம நாராயணன் பொருட்டே நான், இன்பொருட்டு இல்லைங்கிறதுனால தமக்கேயாக என்னை சொல்வார், தனக்கேயாக என்னை ஆட்கொண்டவர், என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர், அப்படிப்பட்டவர் வந்தான். இது அந்த சதுர்த்தியினுடைய அர்த்தம். நாராயணா ஏன் கொள்ளு அவன் பொருட்டே அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அழக ஆண்டாள் சொல்றார், எத்தைக்கும் ஏழு ஏழு பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாகும், உனக்கே நாம் ஆட்சியும், உனக்கு ஆட்சியும், ஆனா கைங்கரியம் செய்வோம் அர்த்தம். உனக்கே அப்படின்னா உனக்காகவே கைங்கரியம் செய்வோம், எனக்காக கைங்கரியம் பண்ணி ஒரு பலனை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற இனம் காமங்கள் மாற்று, நீ எனக்கு இந்த கைங்கரியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய காமங்கள், வேற என்ன ஆசை இருக்கோ அதையெல்லாம் மாற்று. அதுதான் முன்னாடி சொன்ன, தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். பெருமாள் கைங்கரியத்துக்கு தடையா என்ன இருக்குன்னு கேட்டா, எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்கு, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இங்க போகணும், அங்க போகணும், எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் மாற்றி உன்கிட்டயே எனக்கு ஆசை வந்து உனக்கு கைங்கரியம் பண்றதே போதுமாக்கும், அப்படி பண்ணக்கூடியவர் பகவான். ஆனால் நாராயண் பொருட்டே நம, என் பொருட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படியாக நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக இங்கே எட்டு வரையில சுவாமி தேசிகன் அவர் செய்கிறார். அடுத்த பாசகத்திலே நாராயண அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.